நேற்று ஃபுல்லாக பனி பெஞ்சு ஊர் ஃபுல்லாக பனிமயமாக இருக்குது. நாங்கள் இப்போ காலையிலே ஸ்னோலாம் பார்க்கறதுக்காக நடந்தே ஜாக்கோட ப்ளே ஸ்கூல் போயிட்டுருக்கோம். ஜாக் வராமல் ஸ்னோவில் விளாண்டே இருக்கான். என்னாச்சு? ஆமாம் போலார் பேர் வருமா? ஓகே. என்னது? ஸ்னோமேன். ஓடாத. வலி பீ பீஸ் ஸ்னோ வீக்கெண்ட். நஞ்சமாவா? என்னது நஞ்சமாவா? நஞ்சமாவா அது? இல்லடா, இது ஸ்னோமேன் பொம்மை தான். வாய் செஞ்சிருக்கியா? ஜாக்கை ப்ளே ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கேன். இப்போ தான் கொஞ்சமாக விடிய ஆரம்பிக்குது. இன்னைக்கு டெம்பரேச்சர் -10 இருக்குது, பட் காற்று ரொம்ப கம்மி தான், அதனால அவ்வளோவா குளிரல. டென்மார்க்கில் ஸ்னோ பெஞ்சிருக்கும்போது மக்கள் நடமாடுற இடங்கள் அண்ட் ரோடு இங்கெல்லாம் இருக்கிற ஸ்னோவை முனிசிபாலிட்டியிலேருந்து சன்ரைஸ் ஆறதுக்கு முன்னாடியே கிளியர் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்னோ கிளியர் பண்ணுற வண்டி தான். இது வழியில் இருக்கிற ஸ்னோவெல்லாம் கிளியர் பண்ணிகிட்டே போகும். பட் கடைக்கு முன்னாடி இருக்கிற ஸ்னோலாம் அந்தந்த கடைக்காரங்க தான் ரிமூவ் பண்ணணும். ஸோ லாக்டவுனாக இருந்தாலும் எல்லோரும் ரொம்ப ஏர்லியாகவே வந்து அவங்க கடைக்கு முன்னாடி இருக்கிற ஸ்னோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணியிருக்காங்க. டைம் 8:30 ஆகுது, இன்னும் ஃபுல்லாக விடியலை. பட் ஸ்னோ இருக்கிறனால கொஞ்சம் வெளிச்சம் இருந்தாலே ரொம்ப பிரைட்டாக இருக்குது. வீட்டில் பேபிஸ் இருந்தாங்கன்னா அவங்க தூங்குகிற டைமில் கரெக்டாக பிளான் பண்ணி ஒவ்வொரு ஒர்க்காக கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா அன்றைக்கி டே டென்ஷன் இல்லாமல் போகும். இப்போ ஜேடன் தூங்கிட்டு இருக்கான். ஸோ நாம் முழிக்கிறதுக்கு முன்னாடி ஃபாஸ்ட்டாக அருண்கும் எனக்கும் சேர்த்து ஃப்ரெஞ்ச் ஆம்லெட் பிரேக்ஃபாஸ்ட்காக பண்ணிகிட்ருக்கேன். நான் இன்றைக்கி கேரட் அண்ட் பீன்ஸ் பட்டரில் ஃப்ரை பண்ணி ஆம்லெட்டோட ஆட் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள்ஸ்க்கு பதிலாக மீட் கூட ஃபில்லிங்க்கு ஆட் பண்ணிக்கலாம், சீஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஆம்லெட் பண்ணும்போது எக்கை நல்லா பீட் பண்ணணும் அண்ட் எக்கையும் பட்டரில் தான் ஃப்ரை பண்ணணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்கோ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கோ இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்தியான டிஷ். இன்றைக்கி குளிர் ரொம்ப அதிகங்கிறனால அடுத்ததாக நான் ஹாட் சாக்லேட் செய்ய போகிறேன். அண்ட் இன்றைக்கி நான் இதை இன்ஸ்டாகிராமில் இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்க ஹாட் சாக்லேட் பாம்ப் ஃபார்மேட்டில் செய்ய போகிறேன். வழக்கமாக நான் வீட்டில் ஹாட் சாக்லேட் செய்கிறதுக்கு ரெடிமேடாக தான் பவுடர் வாங்குவேன். பட் இந்த ரெசிபி செய்யும்போது தான் ஹாட் சாக்லேட் மிக்ஸ் செய்கிறது எவ்வளோ ஈஸின்னு தெரிஞ்சுது. ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் கொக்கோ பவுடர் அண்ட் சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்து நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா ஹாட் சாக்லேட் மிக்ஸ் ரெடி ஆகிடும். பட் இன்றைக்கி நான் ஹாட் சாக்லேட் பாம் செய்ய போகிறேன், அதனால நான் இப்போ சாக்லேட்டை மெல்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதை ஈஸியாக நம்ம கடையில் கிடைக்கிற மில்க் சாக்லேட்ஸ் வச்சே பண்ணிடலாம். பட் சாக்லேட் மோல்ட்ஸ் ரவுண்டாக இருந்தால் பெட்டர், அப்போ தான் சீல் பண்ணும்போது நமக்கு பர்ஃபெக்ட் ஷேப்பில் கிடைக்கும். இன்றைக்கு ஈஸ்டர் எக்ஸ் சாக்லேட் மோல்ஸை தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுவரைக்கு ஹாட் கொக்கோவில் மேஷ்மலோஸ் போட்டு சாப்பிட்டது இல்லைன்னா இனிமேல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அது ஹாட் கொக்கோவோட டேஸ்ட்டை வேறு லெவலில் கொண்டு போகும். என்கிட்ட மினி மேஷ்மலோஸ் இல்லை, ஸோ நான் பெரிய மேஷ்மலோஸை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீசரில் 10 மினிட்ஸ் செட் ஆனதுக்கப்புறமா சாக்லேட்டில் கொக்கோ பவுடரையும் மேஷ்மலோஸையும் ஃபில் பண்ணிடலாம்.
ஒரு ஆஃப் சாக்லேட்டில் எவ்வளோ ஃபில் பண்ணால் இன்னொரு ஆஃப் வச்சு சீல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபில் பண்ணிக்கலாம். எனக்கு அப்ராக்சிமேட்டாக 2 டேபிள்ஸ்பூன் கோகோ பவுடர் அண்ட் ஒரு ஆஃப் மேஷ்மலோ வந்தது. இன்னொரு ஆஃப் சாக்லேட்டை சீல் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஒரு ஹாட் பிளேட்டில் வச்சு கொஞ்சமாக மெல்ட் பண்ணிட்டோன்னா ஈஸியாக சீல் ஆகிடும். சீல் பண்ணும்போது எல்லா சைட்ஸும் கரெக்டாக க்ளோஸ் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும், அப்படி இல்லைன்னா கொக்கோ பவுடர் சிந்துறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ஸ்பெஷல் ட்ரிங்கை நாங்கள் இன்றைக்கி ஸ்னோவில் வச்சு தான் குடிக்க போகிறோம். காலையில் இந்த இடத்த கிளியர் பண்ணால் கூட இப்போ திரும்பவும் இது ஸ்னோவால் கவர் ஆயிடுச்சு. இப்போ ஹாட் சாக்லேட் பாம் எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் இல்லைனா கப்பில் ஹாட் கொக்கோ பாமை உள்ளே வச்சிடலாம். இப்போது இதில் நல்லா சூடான பாலை ஆட் பண்ணணும். ஜஸ்ட் வார்மாக இருந்தால் பார்த்தாது நல்லா ஹாட்டாக இருக்கணும், அப்போ தான் சாக்லேட் மெல்ட் ஆகி உள்ளேருந்து கொக்கோ பவுடர் அண்ட் மேஷ்மலோஸ் வெளியே வரும். இப்போ சாக்லேட் மெல்ட் ஆகி மேஷ்மலோஸ்லாம் வெளியே வந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நார்மலான ஹாட் கொக்கோவை விட ரொம்ப டெலிஷியஸான ஒரு ட்ரிங்க், ஏன்னா இதில் மில்க் சாக்லேட்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த காம்பினேஷனோட மேஷ்மலோஸும் சேரும்போது நல்லா ரிச் அண்ட் க்ரீமியாக இருந்தது. எங்களோட பால்கனியிலிருந்து -10 டிகிரி ஸ்னோவில் மேஷ்மலோஸோட ஹாட் சாக்லேட். இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். பாய்.